சார், இறுதிக்கட்ட நேரத்தில் நம்ம வந்துட்டோம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். வரப்போற 2022 வந்துட்டு ஒரு நல்ல ஆண்டா அமையணும், எல்லோருக்கும் நல்ல ஒரு ஆண்டா அமையணும்ட்டு நான் வந்து இரண்டு பார்த்துக்கிறேன். ஸோ ஒரு பதட்ட பயம் எல்லாருக்குமே இருக்குது ஒமைக்ரான் வைரஸை பற்றி. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற ஸ்பீச் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். உங்களுக்கு ஒமைக்ரான் வைரஸ் மட்டும் இல்லை, எந்த வைரஸாலும் சரி, நேற்றுக்கு டெல்டான்னாங்க, இன்றைக்கி ஒமைக்ரான் தான். நேற்று ஒரு தோற்றம், இன்று ஒரு மாற்றம், பார்த்தால் பார்வைக்கு தெரியாதுன்னு ஒரு பகுதியில் பாட்டிருக்கு. அது மாதிரி ஒமைக்ரான் வைரஸ் மாறிட்டே தான் இருக்குது, அதுக்காக பதட்டப்பட முடியாது. ஏன்னா மருத்துவ வளர்ச்சி இருக்கு. முன்னாடி வேக்சினே இல்லை, வேக்சின் வந்தது. இப்போது ஒமைக்ரானை கூட அட்ரஸ் பண்ணுறதுக்கான மருந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. இஎம்ஆர்க்கில் இருக்குது, ஃபைசரில் இருக்குது, இந்தியாவுக்கு வந்துடும், எல்லா நாட்டிலையும் அந்த மருந்து அவைலபிளாக இருக்கும். அதனால் பதட்டப்பட வேண்டாம், கொஞ்சம் கவலைப்பட்டு அதற்கான ஆயத்தங்கள் எடுத்துங்க. நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ், பாதுகாப்பாக முகக்கவசம் அடிக்கிறது, சமூக டிஸ்டன்ஸ் விடுறது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுமே தவிர ஒரு நோய்க்காக நம்ம முடங்கி போக முடியாது. நம்ம நோயை எப்படி முடக்கலாம் அதுக்கான முயற்சியை நம்ம தொடர்ந்து எடுத்துட்டுருவோம் இல்லையா. அதனால் ஒமைக்ரான் நினச்சி நீங்கள் ஒரு பண்ணிக்காது, அதனால் பெரிய ஒரு அளவு பாதிப்பு வராது. நிறைய பேருக்கு நோய் வரலாம், ஆனால் டெல்டா வைரஸில் இறந்த அளவுக்கு அந்த அளவுக்கு மரணம் இதனால் சம்பவிக்காது அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்காவில் டாக்டர் சொல்கிறனால, யூகேல டாக்டர் சொல்கிறாங்க. அதனால் நம்ம மருத்துவ உண்மைகளை சரியான மருத்துவர் மூலம் தெரிஞ்சுட்டு நம்ம வந்து மன உறுதியோட எது இருந்தாலும் போராடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2022 டெஃபினட்டாக 2021 மாதிரி அந்த அளவு மோசமான விளைவுகளை கொடுக்குற நோயை நமக்கு கொடுக்காது. நம்ம இன்னும் அதை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வேக்சின் போட்டுனாச்சு, நிறைய பேர் இதை பற்றி நல்ல ஒரு மருத்துவ உண்மைகளை தெரிஞ்சு வி ஆர் வெல் ஆர்ம்டு, வி ஆர் ஆர்ம்டு வித் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி. அதனால் நீங்களாம் தைரியமாக இருக்கணும். அஞ்சுவது அஞ்சாமை பேது, எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு கொஞ்சம் பயப்படணும், ஆனால் அஞ்சதுலேயே ஒரு தொழிலாக வச்சுருந்தோன்னா நம்ம அப்படியே முடங்கி போயிடுவோம். எந்த நோயையும் நம்மளால் எதிர்கொள்ள முடியாது, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியே சரியாக வேலை செய்யாது. அதனால் நீங்களாம் தைரியமாக இருக்கணும், கடவுள் நம்பிக்கை இருக்கணும், எல்லாத்தையும் மேலே உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், அண்ட் சக மக்கள் மீது ஒரு நம்பிக்கை வச்சு அரவணைச்சு போகிற ஒரு போக்கு மனிதனை தொடர்ந்துன்னா நம்ம தொடர்ந்து இதை போராடி எல்லாரும் வில் கம் அவுட் அஸ் வின்னர்ஸ். நமக்கு தோல்வி கிடையாது, வெற்றி வெற்றி வெற்றி, அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையேன்னு பாரதியார் எழுந்து சொல்லிருக்காரு. இந்த நேரத்தில் நம்ம அதை பாடணும். அதெல்லாம் சார் ஒரு பாசிட்டிவான ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க மக்களுக்கு. ஸோ அவங்க கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதை வந்து ரொம்ப மைண்டை வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் சார் வந்து எங்களுக்கு இவ்வளோ நேரம் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இது மக்கள் பார்வை, இது மக்களுக்கான சேனல் வெரிகா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்ட் எஸ்கேபி யூனிவர்சிட்டி இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன். நான் உங்களுக்கு எஸ்கே பிரஜன், தேங்க்யூ, வெல்கம்.